Good morning, students. Today we will discuss the current affairs analysis dated 18th and 19th April 2020. So these are the listed articles we are going to discuss. 14 articles are there to discuss. Let's begin the discussion. So first news, how the RBI is handling the great lockdown. So like IMF வந்து ரீசெண்டா உங்களுக்கு great like depressions 1920 ல இருந்த மாதிரி திருப்பி கண்டினியூ ஆக போகுது. கிட்டத்தட்ட 9 ட்ரில்லியன் எக்கானமி வந்து லாஸஸ் இருக்கும் குளோபல் எக்கானமி லெவல்ல. கம்பேரிங் டு இந்தியா இட் இஸ் 3 டைம்ஸ் இந்தியாவோட ஜிடிபி அளவுக்கு உலக பொருளாதாரத்தை அது வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது. ஸோ ஹவு RBI is going to handle அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்போது ரீசன்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, கட்டிங் த ரிவர்ஸ் ரெப்போ ரேட். முதல்ல ஐ வில் எக்ஸ்பிளைன் அவுட் ரெப்போ ரேட் என்னென்னு, அப்புறம் ரிவர்ஸ் ரெப்போ என்னன்னு சொல்கிறேன். தென் ஹவு இட் வில் லைக் லிக்விடிட்டி அதிகப்படுத்துறதுக்கும் லிக்விடிட்டியை கம்மிப்படுத்துறதுக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் ரீபர்ச்சஸ் ஆப்ஷன்னு பேர். ஸோ விச் மீன்ஸ் நார்மலாக பேங்க்ஸ் வந்து RBI கிட்ட லோன் வாங்குவாங்க, லோன் வாங்கி அதை உங்களுக்கு லெண்டிங் பண்ணுவாங்க கன்சியூமர்ஸுக்கு, இல்லைன்னா கஸ்டமர்ஸ்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக RBI வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் ரீபர்ச்சஸ் ஆப்ஷன். வை இட் இஸ் கால்ட் ரீபர்ச்சஸ் ஆப்ஷன் அப்படின்னா இட்ஸ் எ ஷார்ட் டேர்ம் லோன். ஸோ 3 months லைக் அந்த மாதிரி ஷார்ட் டேர்மில் தான் இந்த லோன் வாங்க முடியும். இப்போ 100 crore வந்து தெர் இஸ் அ நீட் ஃபார் அ பேங்க். The bank will approach the RBI. So RBI என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ தே ஆர் ரெடி டு ப்ரொவைட் லோன்ஸ். ஆனால் பேங்க்ஸ் என்ன பண்ணணும்னா அதுக்கு பதிலாக பாண்டு கொடுக்கணும். 3 months 4 monthsக்கான பாண்ட். 3 months ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஸோ தே ஹாவ் டு இஷ்யூ பாண்ட்ஸ் ஃபார் 3 months. இந்த மெச்சூரிட்டி டைம் வந்து 3 months. அந்த பாண்டோட பேர் ரீபர்ச்சஸ் ஆப்ஷன். வை இட் இஸ் கால்ட் ரீபர்ச்சஸ் ஆப்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து 3 monthsக்கு அப்புறம் திருப்பி வாங்கிப்போம் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் இருக்கும், பேங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால தான் அதுக்கு ரீபர்ச்சஸ் ஆப்ஷன்னு பேர். அதுக்கு RBI வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த வாங்கக்கூடிய இல்லை கொடுக்கக்கூடிய மணிக்கு. ஸோ அதுக்கு தான் ரெப்போ ரேட்டுன்னு பேர். அதேமாதிரி ரிவர்ஸ் ரெப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க்ஸுக்கிட்ட சர்ப்ளஸ் ஆஃப் பணம் இருக்கும்போது ஸோ தே வில் கிவ் டு த RBI அண்ட் தே வில் get the bond, that is reverse repo னு பேர். அப்போ பேங்க்ஸுக்கிட்ட அதிகமான மணி சப்ளை இருந்துச்சு அப்படின்னா RBI என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பீப்புள்ஸுக்கு கடன் கொடுக்கறத விட ஸோ RBI இஸ் 100% செக்யூரிட்டி இல்லையா. ஸோ இந்த மாதிரி க்ரைசிஸ் இருக்கும்போது ஸோ RBI வந்து ஸோ இந்த மாதிரி இல்லை, லிக்விடிட்டி அதிகமாக ஃப்ளோ இருக்கும்போது RBI என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை ஏற்றுவாங்க. ஸோ அப்படி ஏற்றும் போது என்ன ஆகும்னா பேங்க்ஸ் வந்து மக்களுக்கு லோன் கொடுக்கறத விட தே வில் இன்வெஸ்ட் இன் RBI, தே வில் பர்ச்சேஸ் த பாண்ட் ஃப்ரம் த RBI. அப்புறம் பணத்தை RBI கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட்டில் அதிகமான மணி சப்ளை அதிகப்படுத்தணும் அப்படின்னா ரெப்போ ரேட்டை வந்து குறைக்கணும். ஸோ ரெப்போ ரேட்டை குறைச்சது அப்படின்னா பேங்க்ஸ் வில் பாரோ லாட் ஆஃப் மணி ஃப்ரம் தி RBI அண்ட் தே வில் ட்ரை டு லெண்ட் லெஸ்ஸர் ரேட்டுக்கு பேங்க்ஸ் வந்து லோன் கொடுப்பாங்க. அது மூலமாக மணி சப்ளை அதிகமாகும். ஸோ குறைக்கணும் அப்படின்னா RBI வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை ஏற்றணும். ஸோ இன்றைக்கி ரெப்போ ரேட் வந்து 4.40 சம்திங்கில் இருக்குது. அதே இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மலாக லைக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மணி லைக் லிக்விடிட்டி ஃப்ளோ அதிகமாக இருக்கும்போது அப்போ இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகமாகும். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸோ RBI என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. ஸோ அப்போ பேங்க்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை RBIயில் தே வில் கிவ் டு த RBI அண்ட் தே வில் கெட் தி பாண்ட். ஷார்ட் டேர்ம் பீரியட் தான், இதுவும் ஷார்ட் டேர்ம் பீரியட் தான், லாங் டேர்ம் கிடையாது. அப்போது இப்போ ஏன் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை குறைக்கிறாங்க அப்படின்னா லிக்விடிட்டி இல்லை. அப்போ RBI கிட்ட பேங்க்ஸ் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு RBI கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு தே வில் கெட் த பாண்ட். அப்போது லைக் 3 monthsக்கு தே வில் கெட் அன் இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த ஸோ மணியை வந்து RBIயில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸோ கடன் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை குறைச்சி அப்போ ஆட்டோமேட்டிக்கலி பேங்க்ஸ் வில் ஹாவ் ஹியூஜ் மணி. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை லெண்ட் பண்ணி தான் ஆகணும். லெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ லெண்டர்ஸ் இல்லை அப்படின்றப்போ, டிமாண்ட் இல்லை அப்படின்றப்போ தே வில் ரெடியூஸ் தி லெண்டிங் ரேட். அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சி லெண்டிங் வரும். அப்போ நார்மல் பீப்புளுக்கு லோன் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், கஸ்டமர்ஸுக்கு லோன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். அது ஒன்று. தென் டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த இயருக்கு முன்னாடி வரைக்கும் தட் இஸ் ரெப்போ ரேட் இருந்துச்சு, தட் இஸ் ரிவர்ஸ் ரெப்போ இருந்துச்சு, தட் இஸ் LAF கான்செப்ட்னு பேர், லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. தென் MSF இருந்துச்சு, தட் இஸ் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. பேங்க் ரேட். இந்த மூணையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ, ரெப்போ ரேட்டை நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி பேங்க் ரேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்ட் இல்லாமல் கடன் கொடுக்குறது. இப்போது யூ வில் கோ டு எ பேங்க் அண்ட் யூ வில் கெட் எ லோன். பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஷூரிட்டியுமே கொடுக்க தேவை. செக்யூரிட்டி கொலாட்ரல் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஒன்லி யூ வில் ப்ரொவைட் சம் ஷூரிட்டி, சிக்னேச்சர் மட்டும் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பேங்க்ஸ் வந்து RBI கிட்ட போய் கடன் வாங்குறது வித்தவுட் எனி கொலாட்ரல். இது ரெப்போ ரேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்டு கொடுக்குறாங்க, ரீபர்ச்சோஸ் ஆப்ஷன் பாண்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட். அதே மாதிரி இங்கே நார்மலாக இந்த மாதிரி பேங்க் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரெப்போ ரேட்டை விட இப்போ 6%, ரெப்போ ரேட் 4.40 இருக்குது அப்படின்னா அது 4.75 இருக்கும், இல்லைனா 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பேங்க் ரேட். ஸோ RBI என்ன பண்ணோம் அப்படின்னா பேங்க்ஸுக்கிட்ட போய் கடன் வாங்குறதுக்கு பேங்க்ஸ் வந்து RBI கிட்ட கடன் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரேட்டுக்கு பேர் தானே அது. இட்ஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, இட்ஸ் நாட் அ லெஸ் அமௌண்ட் ஆஃப் மணி. லாங் டேர்ம் பீரியடுக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் பேங்க் ரேட்டுன்னு பேர். அது எப்போவுமே ஹையஸ்ட் ரேட்டாக இருக்கும். இப்போது ரெப்போ ஆப்ஷனை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக ரெப்போ இது மூலமாகவும் கடன் வாங்கிக்கலாம். பேங்க் வந்து RBI கிட்ட லோன் வாங்கிக்கலாம். சப்போஸ் தேர் இஸ் அ ஹியூஜ் டிமாண்ட் இன் மணி. திடீர்னு அவங்களுக்கு ஓவர் நைட்டுக்கு தெர் இஸ் அ டிமாண்ட், 1 day 3 days. அப்போது வாட் தே வில் டூ, தே வில் கோ டு த RBI. அப்போ RBI என்ன பண்ணோம் அப்படின்னா பேங்க்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க டிஸ்ட்ரெஸ் டைம் பீரியடில். ஸோ வாட் தே வில் டூ, தே வில் ரெடி டு ப்ரொவைட். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரெப்போ ரேட்டை விட அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டின்னு பேர். சரியா? அதே மாதிரி நமக்கு LAF கான்செப்ட் அப்படின்னா இப்போ தான் அந்த LAF கான்செப்டில் சில டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. தெர் இஸ் அ மெயின்டெனன்ஸ். இப்போ பேலன்ஸ் மாதிரி ரெப்போ ரேட்டை RBI அதிகப்படுத்தும் போது இப்போ 2.25 பேசிஸ் பாயிண்ட் அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு என்ன ஆகும் அப்படின்னா 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து அதிகமாகும். ஸோ தட் இஸ் லைக் ரெண்டுமே வந்து பேலன்ஸாக இருக்கும். ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தால் மட்டும்தான். இப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து 3.75 வச்சுருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலாக ரெப்போ ரேட் இப்போ 4 இருக்குன்னா ஆனால் 4.4 இல்லைனா 4.2 என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா 100 பேசிஸ் பாயிண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க டிஃப்ரென்ஷியேஷன். இப்போது 3.75 ரிவர்ஸ் ரெப்போ இருக்குது அப்படின்னா 4.75 இருந்துச்சு. இதான் பேலன்ஸ்னு பேர். ரெண்டுமே பேலன்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. எதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமான மணி வந்து RBI வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ரெப்போ மூலமாக அந்த லைக் ஒரு லெஸ் அமௌண்ட் ஆஃப் மணி உள்ளே வரணும். இல்லை இது வந்து லிக்விடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ரொம்ப லிக்விடிட்டி ஆனாலும் இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தும். அதை கண்ட்ரோல் பண்ணுறது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு பேர். அதே மாதிரி MSFன்றது அப்பார்ட் ஃப்ரம் த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி. ஸோ RBIக்கு வந்து தெர் இஸ் இமீடியட் நீட் ஆஃப் மணி. லைக் அவங்களுக்கு அதிகமாக வேணும், ஒரு 1000 crores இமீடியட்டாக வேணும் அப்படின்னா தே கேன் கோ. பட் அதை இதை விட 2.25 பேசிஸ் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இட் கேன் பி சேஞ்ச். பட் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி 25 பேசிஸ் பாயிண்ட்டை குறைச்சிருக்கு, அதிகப்படுத்தியிருக்காங்க ரெப்போ ரேட்டுக்கு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ யூ கேன் சி ஹியர். சரியா? தென் செகண்ட் என்ன அப்படின்னா டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன். அதான் நான் எங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். செகண்ட் ஆர்டிக்கிள் நமக்கு அதை பற்றியான டீட்டெயில்ஸ் தான், அதை இப்போ சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன், ரெப்போ ரேட் வந்து நடைமுறைக்கு வர போது. நான் உங்களுக்கு ரெப்போ ரேட்டை பொறுத்த வரைக்கும் 3 months வேலிடிட்டி சொன்னேன் உங்களுக்கு. ரொம்ப கம்மி, இல்லைனா 28 days. ஸோ ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் தான் உங்களுக்கு ரெப்போ ரேட் மூலமாக லோன் வாங்க முடியும். ஸோ டைம் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மி, கொலாட்ரல் இருக்கும். அதே மாதிரி லாங் டேர்ம் ரெப்போ ரேட்டுன்றது இப்போ அப்பார்ட் ஃப்ரம் தேட் 1 yearலேருந்து 3 years வரைக்கும் பாண்டை கொடுத்துட்டு தே கேன் கெட் த லோன். நோ ரெப்போ ரேட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இட்ஸ் எ ஷார்ட் டேர்ம், வெரி ஷார்ட்னு சொன்னேன். இது வந்து லாங் டேர்ம். அது அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதை பொறுத்த வரைக்கும். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 50,000 crores வந்து பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ வந்து ப்ரொவைட் பண்ண போது லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் மூலமாக. அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 50,000 crores வந்து பேங்க்ஸுக்கிட்ட போகும். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா, இந்த பேங்க்ஸுக்கு வரக்கூடிய இந்த 50,000 crore யூ கேன் இன்வெஸ்ட், லோன் கொடுக்கலாம். ஆனால் மெயினாக அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கைட்லைன்ஸ் அப்படின்னா, யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் தி NBFCs, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணி. ஆனால் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் லைக் கோல்டு லோன் கொடுக்குறவங்க, ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன சுய உதவி குழுக்களுக்கு லோன் கொடுக்குறவங்க, இவங்க மாதிரி நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கு லோன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸுக்கு ஈஸியாக போகும். பீப்புள்ஸ் கிட்ட லிக்விடிட்டி அதிகப்படுத்தும். அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, NBFCக்கு பணம் கொடுக்க சொல்லி, இல்லைன்னா NBFC வில் கோ இன் லைக் லாஸில் போகிறதுக்கு, இல்லைனா பேங்க்ரப்சிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் வை தே ஹேவ் ரெக்கமெண்டட். ஸோ இப்போது 50,000 crore வந்து லாங் டேர்ம் ஆப்ரேஷன் மூலமாக 3 yearsக்கு தே வில் லைக் லெண்ட், ஆர்பிஐ வந்து லெண்ட் பண்ண போது இதை வாங்கி இப்போ லைக் லிக்விடிட்டி வந்து 3 yearsக்கு இந்த 50,000 வந்து மணி சப்ளையில் இருக்கும். அப்போ இட் வில் கிரியேட் தி இன்ஃப்ளேஷன் இன்ஜெக்ஷன். இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் தி கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணுறது, டிமாண்ட் அதிகப்படுத்தியாச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் கெட் ஜாப், இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஸோ அந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓவர் இன்ஃப்ளேஷன் போச்சு அப்படின்னா அப்படியே நின்றுடும். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து 4 to 6 வரைக்கும் நமக்கு இருக்கலாம், 4-4 to 6 வரைக்கும், ±2 வரைக்கும் போகும். ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து இப்போ நமக்கு ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. அதை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆர்பிஐ வந்து இப்படிப்பட்டதான ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன்ஸில் 50,000 crore வச்சு நீங்கள் வந்து NBFCக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தென் 4th மெஷர்ஸ் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்பேண்டிங் வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போது நார்மலாகவே லைக் ஒரு ஃபிஸ்கல் டெஃபிசிட், லைக் ரெவென்யூ டெஃபிசிட்னா கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய பணம். அதே இது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு லைக் இப்போது லைக் ரெவென்யூவில் வரக்கூடிய டெஃபிசிட் இஸ் கால்ட் அஸ் ரெவென்யூ டெஃபிசிட். தென் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் லைக் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் தேர். ஸோ ரெவென்யூ டெஃபிசிட்ன்றது கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய நார்மலில் மக்கள் வரி கட்டக்கூடிய பணங்கள், ஸோ ஃபீஸ் மூலமாக வரக்கூடிய பணங்கள், இதெல்லாமே வந்து இந்த ரெவென்யூ. ஸோ அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகவும் ரெவென்யூ லைக் கம்மியாக இருக்கும்போது, ஸோ விச் மீன்ஸ் ரெவென்யூ இன்கம் வந்து லைக் வரக்கூடிய பணம் வந்து கம்மியாகவும் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து லைக் மிஸ்மேட்ச் உருவாகும். அந்த மிஸ்மேட்சை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆர்பிஐ கிட்ட போய் லோன் லெண்டிங் லைக் ஆர்பிஐ கிட்ட போய் கடன் வாங்குவாங்க அந்த மிஸ்மேட்சை தடுக்கிறதுக்கு. ஸோ தட்ஸ் வை ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எவ்ரி இயர் தே வில் ப்ரொவைட் வேஸ் மீன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். ஸோ அந்த வேஸ் மீன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான். இட் இஸ் நாட் அ லாங் டேர்ம். ஒரு 3 quarters, 1 yearக்கு இப்போது 50,000 crore கொடுக்குறாங்க அப்படின்னா அதை 3 இல்லைனா 4ஆக பிரித்து கொடுப்பாங்க, 3 monthsக்கு ஒரு வாட்டி. ஸோ அந்த இப்போது கிட்டத்தட்ட 2 lakh crore பக்கத்தில் வேஸ் அண்ட் மீன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டேட்டுக்கும் அதை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக மணி ஃப்ளோ இன்ஃப்ளோ அதிகமாக போகுது, இன்ஜெக்ட் ஆக போகுது. ஸோ தட் இஸ் ஆல்சோ நியூஸ். தென் ஈஸிங் தி NPA நார்ம்ஸ். இப்போது நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்றது வராக்கடன்கள். ஸோ வராக்கடன்கள் கவர்மெண்ட்டுக்கு அதிகமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்ஸ் வந்து திவாலாக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டிலே ஆகுது, COVID-19னால ப்ராசஸ் எதுவும் நடக்கிறதுனால அவங்களால லோன் பே பண்ண முடியாது. ஸோ இப்போ NPA அசட்ஸ் வந்து அந்த NPA அசட் அப்படின்ற கேட்டகரியில் நோட்டிஃபை பண்ணக்கூடிய டைம் டியூரேஷனை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக இப்போது 90 days வந்து லோனை கண்டினியூஸாக பே பண்ணலைன்னா தென் தட் அசர்ட் வில் பி டேர்ம்ட் அஸ் NPA. இப்போ அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ள டைம் பீரியட் அதில் கல்குலேட் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். அப்புறம் ஈஸிங் தி LCR நார்ம்ஸ். LCRனால் லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ. ஸோ இப்போ நார்மலாக பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு SLR கான்செப்ட் தெரியும், ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் banks கிட்ட வந்து ஒரு 18% னு வெச்சுக்கோங்க. சோ 100 crore net accredited net income னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய like income 100 crore னு வெச்சுக்கோங்க. அந்த 100 crore ல 18% they have to maintain in their bank premises. அதுல லோன் கொடுக்க முடியாது. எப்பவுமே பேங்க்ல இருக்கணும். எதுக்கு அப்படினா திடீர்னு பேங்க்ஸ் வந்து லாஸ் ஆ போகும்போது இத வெச்சு அவங்களோட liquidity crunch சமாளிக்கிறதுக்காக. So that is 18% னு வெச்சுக்கோங்க. அதே மாதிரி 4% வந்து இப்போ 4 வந்து 3 மாத்திருக்காங்க CRR க்கு cash reserve ratio க்கு. சோ அப்போ cash reserve ratio ன்றது மணியா வந்து RBI கிட்ட RBI ஓட பர்மிஷன்ஸ்ல எல்லா பேங்க்மே வச்சிருக்கணும். சோ அதுக்கு பேரு cash reserve ratio. நான் 18% வந்து இப்போ 100 crore வருது அப்படினா அதுல 3 crore RBI ல வந்து அவங்க வச்சிருக்கணும். எப்பவுமே மெயின்டெய்ன் பண்ணனும். சோ டெய்லி பேசிஸ்ல அதே மாதிரி 18% அவங்களோட சொந்த பேங்க்ல எப்பவுமே வந்து liquidity easy liquidity assets ஆ இருக்கணும். That can be gold ஆ இருக்கலாம், documents ஆ இருக்கலாம், so that it means bond ஆ இருக்கலாம், இந்த மாதிரி securities அந்த மாதிரி so etc etc. so இதெல்லாம்மே வந்து security கேட்டகரியில அவங்க மெயின்டெய்ன் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ பேங்க்ஸ் வந்து நாளைக்குள்ள சுச்சுவேஷனை சமாளிக்க அவங்களால முடியலை அப்படின்றப்போ இந்த லிக்விடிட்டியை வந்து அவங்க பயன்படுத்த முடியும். ஸோ ஈஸி டு கன்வெர்ட் ஸோ கெட் மணி. ஸோ இந்த பாண்டை அவங்க வச்சு ஆர்பிஐ கிட்ட வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேறு பீப்புள் கிட்ட வாங்கிக்கலாம், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வச்சு. ஸோ இதான் அந்த லிக்விடிட்டி சமாளிக்கிறதுக்காக ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்ற. ஆனால் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய பேங்க்ஸில் அது கிடையாது. ஸோ பேசல் நார்ம்ஸ் கேட்டகரியில் பேசல் நார்ம் தீம் லைக் 3 கேட்டகரியில் பேங்க்ஸ் வந்து திவாலாகாமல் இருக்கிறதுக்காக ஸோ 2019 எல்லா பேங்க்ஸும் வந்து லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். சேம் லைக் SLR தான், ஆனால் இந்தியாவில் SLR இருக்குது, வேர்ல்டு கண்ட்ரீஸில் கிடையாது. ஸோ இது பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை சென்ட்ரல் பேங்க்ஸும் இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த சென்ட்ரல் பேங்க்கில் கீழே இருக்கக்கூடிய அத்தனை பேங்க்ஸும் வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுனால இது நடைமுறையில் வந்திருக்கு. இந்தியாவிலையும் இது நடைமுறையில் வந்திருக்கு. ஸோ இப்போது இந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேம் லைக் SLR. ஸோ SLRக்கு 18% எப்படி நீங்கள் பேங்க்ஸில் வைக்கிறீங்களோ அதே மாதிரி 30 days இப்போது ஒரு ஸ்ட்ரெஸ் டைம் பீரியட் வருது அப்படின்னா அந்த 30 days-க்கான அக்ரெடிட்டட் நெட் கிரெடிட் அந்த இப்போ ஒரு நாளைக்கு 100 crore வருதுன்னா 30 days-க்கு எவ்வளோ வரும்? அந்த 30 days-க்கு 3000 crore வரும் இல்லையா? அந்த 3000 crore எப்போவுமே பேங்க்ஸில் வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போது அக்ரிடேட்டட் சாரி SLR வந்து 18% மெயின்டைன் பண்ணணும் அவங்களோட பேங்க்கில். அப்புறம் 3% வந்து ஆர்பிஐயோட பெர்மிஷன்ஸில் மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி LCR நாம்ஸ் அடிப்படையில் அவங்க வந்து 30 days-க்கான 100% மணியை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால ஹியூஜ் மணி என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்லேயே லாக் ஆகும். அதை அவங்க கடன் கொடுக்க முடியாது. எப்போவுமே அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ 30 days வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு 30 days வந்து பேங்க் திவாலாக போகும்போது இல்லைனா லிக்விடிட்டி கிரஞ்ச் வரும்போது இந்த மணியை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பாண்ட்ஸ் எக்ஸட்ரா கேட்டகரியில் அவங்க வந்து அசர்ட்ஸாக காமிச்சிக்கலாம். எனிவே இந்த 30 days-க்கான 100% மணியை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் லிக்விடிட்டி கிரஞ்ச் வரும்போது பயன்படுத்துறதுக்காக. ஸோ தேட்ஸ் வை இப்போ RBI என்ன பண்ணியிருக்காங்கன்னா COVID-19 சுச்சுவேஷனில் இப்போ பேங்க்ஸ்கிட்ட அதிகமான மணி வந்து லாக் ஆச்சு அப்படின்னா பேங்க்ஸ் அதில் லென் பண்ண முடியாது. ஸோ இன்ஃப்ளோ கம்மியாக இருக்கும் லிக்விடிட்டி. ஸோ அதுக்காக பேங்க்ஸுக்கு 100% நீங்கள் மெயின்டைன் பண்ண வேணாம். 30 days-க்கான 80% நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும் அப்படின்றத இப்போது RBI வந்து சொல்லியிருக்காங்க. தேட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். ஸோ இதை இந்த மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துருக்கிறதுனால தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா லைக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு RBI வந்து சில பாலிசிஸ் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் விளக்குது. ஸோ வாட் ஆர் த மெஷர்ஸ் டேக்கன், ஹவு த RBI இஸ் கோயிங் டு ஹேண்டில் அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்ஸ் மூலமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் வேறு ஏதாவது மெஷர்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன். சரியா? ஐ ஹோப் பீப்புள் காட் இட். இந்த செகண்ட் நியூஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். LT RO அப்படின்ற லாங் டேர்ம் ரெப்போ ஆப்ரேஷன் அப்படின்ற கேட்டகரியில். ஸோ தேர்ட் நியூஸ் வந்து சீடோ கெப்பாசிட்டர்ஸை பற்றி. சீடோ கெப்பாசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் இருக்கும். அதில் வந்து இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கெப்பாசிட்டர்ஸோட பர்பஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ஸ்டோரேஜ். ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ பாசிட்டிவ் இருக்கும்போது சார்ஜ் ஆகும் அண்ட் தென் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ ஒரு மைக்ரோ செகண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு லைக் ஒரு கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ சார்ஜிங் டிவைஸ் தான். ஆனால் லாங் டேர்ம் சார்ஜிங் கிடையாது, சைக்கிள் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போ சூடோ கெப்பாசிட்டர்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இட்ஸ் லைக் ஜெல் மாடலில் இருக்குன்றாங்க நேனோ டெக்னாலஜி மூலமாக. ஸோ இந்த கெப்பாசிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் கேன் பி ஆல்டர்னேட்லி யூஸ் லைக் எ பேட்டரி. பேட்டரியில் எப்படி லாங் டேர்மில் சேவாக இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் வாஸ் லைக் சயின்டிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் நானோ சயின்ஸ் டெக்னாலஜி, மொஹாலியில் இருக்கக்கூடியவங்க, அந்த டிபார்ட்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூஷனில் தான் அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து ஆல்டர்னேட்டிவ் பேட்டரி சார்ஜிங் மாதிரி வருமா அப்படின்றது வெரி லெஸ் தான். இப்போது ஒரு சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகுது அப்படின்னா, இப்போ பவர் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அது வந்து ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அது ஏன் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா கெப்பாசிட்டிஸ் வந்து சார்ஜை ஹோல்டு பண்ணிக்கும். ஸோ அந்த பவர் வந்து அந்த ஒரு நேனோ செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸுக்கு வந்து பவரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ அந்த லைக் சர்க்கியூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி அந்த ப்ராசஸ் ஏன் நடக்குது அப்படின்னா சார்ஜ் இஸ் தேர், பவர் சப்ளை ஆஃப் ஆனதுக்கு பிறகு. ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம் சார்ஜ் கொடுக்கக்கூடியது நமக்கு தெரியும் பேட்ரி. இப்போ பவர் சப்ளை இல்லை அப்படின்னா பேட்ரி சார்ஜஸ் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் கெப்பாசிட்டர்ஸை வந்து லாங் டேர்முக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா கேட்டகரி இஸ் வெரி பாசிபிள் வந்து லெஸ் தான். ஆனால் இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க இட் கேன் பி டன் அப்படின்றது. ஸோ வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். தென் ஃபோர்த் நியூஸ் வந்து ஹோல் ஜினோம் சீக்வன்சிங் ஆஃப் நோவல் கொரோனா வைரஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வேர்ல்டு லெவலில் கொரோனா வைரஸ் COVID-19 அந்த வைரஸோட ஸ்ட்ரெயினை வந்து ஜினோமை வந்து நம்ம பிரித்து அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம், DNA சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம். இட்ஸ் RNA வைரஸ். ஸோ RNAவை வந்து DNA கன்வெர்ட் லைக் DNA கோடிங்கை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து என்ன மாதிரியான ஜினோம் அப்படின்றத நம்ம ஆராய்வோம். அதுக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட 90,000 சாம்பிள்ஸ். நான் இது ஏற்கனவே உங்களுக்கு WHO-வோட ஸ்டடி சொல்லும்போது சொன்னேன். WHO-வில் தெர் இஸ் அ குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் ஷேரிங் ஆல் இன்ஃப்ளூயன்சர் டேட்டா. இப்போ லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த GISAID அப்படின்றது GISAID அப்படின்றது குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் ஷேரிங் ஆல் இன்ஃப்ளூயன்சர் டேட்டா. எல்லா நாடுகளும் அவங்க வந்து 2008 இருந்து அவங்க நாடுகளில் பாதிக்கக்கூடிய வைரஸஸில் இருக்கக்கூடிய ஜினோமை பற்றி அவங்க சீக்வன்சிங் பண்ணுறதெல்லாம் கொடுக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி இன்ஸ்டியூட் வந்து இதை இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சண்டிகர் பேஸ்ட் இன்ஸ்டியூட் மைக்ரோபியல் டெக்னாலஜி IM Tech அவங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க சீக்வன்சிங் பண்ணுறதுக்கு. சீக்வன்சிங் பண்ணுறதுனால என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வேர்ல்டு கண்ட்ரீஸில் COVID-19 வந்து அதோட DNA சீக்வன்சிங் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட் இஸ் அஃபெக்டிங் தி லைக் ஏஜ் பீப்புள். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம ஸ்டடி பண்ணும்போது மெயின்லி அட்டாக் பண்ண பீப்புள் வந்து மேக்ஸிமம் 20-40 years வந்து பாப்புலேஷன் வந்து அதிகம். அப்போது COVID-19 வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அது வந்து இன்னொரு விதமான லைக் மியூட்டேஷனில் இருக்குது, இங்கே இன்னொரு விதமாக அது சேஞ்ச் பண்ணிக்குது. அப்போ அதோடய ஜினோமை ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் அதை வந்து எந்த இடத்துல அது வீக்காக இருக்குது, எந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணால் அதை வந்து அழிக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ தட்ஸ் வை தே ஆர் டூயிங் lot of research இந்த வேர்ல்டு கண்ட்ரீஸில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஃபிஃப்த் நியூஸை பொறுத்த வரைக்கும் அபிகஸ் சர்வேன்றது ஆர்டர் புக்ஸ் இன்வென்ட்ரிஸ் அண்ட் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் சர்வே. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த நியூஸ் UPSC பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஆனாலும் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஒவ்வொரு குவார்ட்டர்லேயும் தே ஆர் டேக்கிங் எ சர்வே. இப்போது இது மெயினாக பொறுத்த வரைக்கும் ஆர்டர் புக்ஸ், இப்போ ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ ஆர்டர் வருது அப்படின்றது, இன்வென்ட்ரிஸ்னால் அவங்க எவ்வளோ கண்டுபிடிப்புகள் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தே வில் டேக் திஸ், தே ஓன்ட் டிஸ்க்ளோஸ், கம்பெனி வந்து இப்படி இருக்குது அப்படின்றத டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. பட் தே வில் டேக் த சர்வே. கிட்டத்தட்ட 2500 பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கா, அவங்கள்ட்ட வந்து இந்த சர்வே பண்ணி எடுப்பாங்க. ஸோ மெயின்லி வந்து அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற சொல்கிறேன். இப்போது பேக்லாக் ஆர்டர்ஸ், எவ்வளோ ஆர்டர் வருது, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, டோட்டல் இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபினிஷ்டு வந்து கூட்ஸ் வந்து அந்த கம்பெனியில் கோடவுன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. இது எதுக்கு RBI வந்து இந்த சர்வே எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ ஹவு மச் இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதன் மூலமாக எவ்வளோ மானிட்ரி பாலிசி, ஒவ்வொரு குவார்ட்டரும் வந்து மானிட்ரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்களா, அந்த மானிட்ரி பாலிசி அனௌன்ஸ் பண்ணுறது இது ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் வை தே ஆர் டேக்கிங் தி சர்வே. சரியா? தென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்ஸ் ஆஃப் இந்தியா STPA. இது ஏன் நியூஸில் வந்துச்சுன்றது சொல்கிறேன். முதல்ல STPA என்னென்னு சொல்கிறேன். இந்தியாவில் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இது 1991 உருவாக்கப்படுது. சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷனில் இந்தியாவில் அதிகப்படுத்துறதுக்காக என்டர்ப்ரோனர்ஷிப்பையும் சின்ன லைக் MSME கம்பெனிஸை உருவாக்குறது, IT கம்பெனிஸை உருவாக்குறதுக்காக இது இந்த தொலைநோக்கு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. மெயின்லி இது வந்து எக்ஸ்போர்ட் பர்பஸுக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஃபார் நம்மளோட இந்தியாவோட பர்பஸுக்கு இல்லை இந்த சாஃப்ட்வேர்ஸ். இவங்க உருவாக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் பிபிஓ சென்டர்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் ஐடி பேஸ் ஐடி எனேபிள்டு சர்வீசஸ் கேட்டகரியில் வந்துடும். இப்படி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுற இப்போ இந்தியா பேஸ்டு பிபிஓ யூஎஸ் பேஸ்ட் பிபிஓ இன் இந்தியா நிறைய இருக்கு இல்லையா. இப்போது நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுறது. ஸோ இட்ஸ் அன் எக்ஸ்போர்ட்டிங். ஸோ தே வில் பே இன் டாலர்ஸ் இல்லையா. ஸோ இதுக்கு தான் இந்த சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க் இந்தியா உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய கன்செஷன் கொடுக்குறாங்க. இப்போது கோவிட்-19ஓட ஸ்ப்ரெட்னால கம்பெனிஸ் வந்தெல்லாம் ஸ்டாலில் இருக்கனால இதுக்கு வந்து அவங்க பிளேஸ் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் வந்து லைக் ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் சோன்ஸ் இல்லைன்னா இவங்களுக்கு ஸ்பேஸ் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ரெண்டல் வந்து இப்போ 4 months வந்து வேவிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பே பண்ண தேவையில்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். STPA ஸ்கீமை பொறுத்தவரை 100% எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் சோன்ஸ் ஐபி செட் அதாவது ஸ்பெசிஃபிக் எக்கனாமிக் சோன்ஸ் ஏரியாவில் வரும். இதை பொறுத்தவரை யார் வந்து இந்த STPA ஆரம்பிச்சலான்னா இந்தியன் பர்சன் ஆரம்பிச்சிருக்கலாம். சப்சிடரி ஆஃப் ஃபாரின் கம்பெனியோட பிரான்ச் வந்து இந்தியாவில் இருக்கலாம். இல்லைனா பிரான்ச் ஆஃபீஸ் ஆஃப் எ ஃபாரின் கம்பெனி. ஸோ எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இப்போ உங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் அதிகப்படுத்துறது ஹெல்ப் பண்ணும். டாலர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றது ஹெல்ப் பண்ணும். இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். அதுமாதிரி ஜாப் கிரியேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். தட்ஸ் இட் வாஸ் அ நியூஸ். தென் 6th ஆர்டிக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிஷான் ரத் அப்படின்ற மொபைல் ஆப்பை வந்து இப்போ யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. லைக் சாட்டர்டேனா ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் தான் அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா இப்போது கோவிட்-19ஓட ஸ்ப்ரெட்னால ப்ராப்பரான டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன்ஸ் இல்லாதனால அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் கமாடிட்டிஸ் வந்து ஸ்டேட்டுக்குள்ளாடி இன்ட்ரா ஸ்டேட்டாக இருக்கட்டும் இன்டர் ஸ்டேட்டாக இருக்கட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லைனா மண்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் இந்த ட்ரக்ஸ் அவைலபிள் கிடையாது. ஸோ இந்த ஆப்பை வந்து விவசாயிகள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தே வில் அவைலபிள் லைக் கம் டு நோ ஹவ் மெனி அவங்களுக்கு டிராக்டர்ஸாக இருக்கட்டும் அவங்க விவசாய நிலங்களை உழுறதுக்கு டிராக்டர்ஸாக இருக்கட்டும் கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்கட்டும் அதுக்கான மொத்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஸோ லைக் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை திருவள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லைனா வெள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லோக்கல் ஏரியாவில் என்னென்ன மண்டிஸுக்கு லைக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது அப்படின்ற ப்ரைமரி டிரான்ஸ்போர்ட்டை பார்க்க முடியும். அது வந்து லோக்கல் கோடவுன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு விற்கக்கூடிய மண்டிஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஹெல்ப் பண்ணும். செகண்டரி டிரான்ஸ்போர்ட்னா ஹியூஜ் லெவல் லாரி ட்ரக்ஸ் இருக்கும். அது வந்து இன்ட்ரா ஸ்டேட் அது வந்து ரயில்வே கோடவுன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து பெரிஷபிள் கூட்ஸ் நான் பெரிஷபிள் கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்க முடியும். தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். தென் 7th நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ் IMF. இப்போது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னால் என்னென்னு சொல்லிக்கிறேன். இப்போது நம்ம இட்ஸ் நாட் எ மணி கிடையாது. இட்ஸ் நாட் எ கிளைம் ஃப்ரம் த IMFல வந்து கிளைம் பண்ண முடியாது. SDRன்றது ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ். இப்போது இந்தியா வந்து 100 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க IMFல அப்படின்றப்போ they will give STR rights. இப்போது இட்ஸ் அ basket of currencies which means இப்போது நீங்கள் இந்தியா வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹியூஜ் ட்ரேடட் கரன்சி வந்து US டாலர். இப்போ US டாலர் வந்து எல்லோரும் லைக் ரொம்ப மார்க்கெட் ஃப்ளெக்சிபிலிட்டி US டாலர் வந்து ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதனால் இட் வில் அஃபெக்ட் இல்லையா. அப்போ எல்லா கண்ட்ரிஸும் இது அஃபோர்டபுள் கிடையாது. ஸோ நார்மலாக சில கண்ட்ரிஸ் வந்து US டாலரில் ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ யூரோ கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோ எக்ஸ்சேஞ்ச் மூலமாக ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜப்பான் yen வந்து மெயின். அதே மாதிரி பவுண்ட் ஸ்டெர்லிங் அதே மாதிரி சைனீஸ் ரென்மின்பி. ஸோ இதெல்லாமே வந்து இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் கரன்சி எக்ஸ்போர்ட் அதிகமான ட்ரேட் நடக்கக்கூடிய கரன்சியாக இருக்கட்டும். எல்லா கரன்சிஸும் இங்கே வரணும் அப்படின்னா இப்போ இந்தியாவோட ருப்பி இதில் வர்றதுக்குன்னா மோஸ்ட் டிமாண்டட் கரன்சியாக இருக்கணும் எக்ஸ்போர்ட்டிங் பர்பஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து தான் இதில் ஆட் பண்ணுவாங்க. இந்த பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இப்போ நம்ம வந்து IMF காசு கொடுக்குறதா இருந்தாலும் சரி IMFல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அந்த IMFக்கு நமக்கு ஒவ்வொரு வருஷம் பே பண்ணக்கூடிய பணம் வந்து US டாலரில் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் யூரோவில் பண்ணிக்கலாம் ஜப்பானீஸ் yen-ல பண்ணிக்கலாம் பவுண்ட் ஸ்டெர்லிங்கில் பண்ணிக்கலாம் சைனீஸ் ரென்யூவில் பண்ணிக்கலாம். ஸோ இதன் மூலமாக நமக்கு SDR ரைட்ஸ் கிடைக்கும். SDR அந்த அதுக்கு ஈக்குவலாண்டான US டாலருக்கு ஈக்குவலாண்டான SDR மதிப்புகள் US டாலரை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதையும் So in the SDR, 1 SDR, 2 SDR, in the SDR வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா இன்னொரு कंट्रीக்கு பே பண்ணிக்கலாம். ட்ரேட் லைக் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பர்பஸ் மாதிரி எப்படி டாலரை வச்சு நீங்க பொருள் வாங்குறீங்களோ அதே மாதிரி SDR வச்சு நீங்க இன்னொரு कंट्रीக்கு லோன் கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு $100 வந்து தேவை அப்படின்றப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு कंट्रीக்கு நம்ம SDR கொடுத்தோம், யுஎஸ்க்கு கொடுத்தோம் அப்படினா they will provide dollars to us. அதுமாதிரி யூஎஸ்க்கு பே பண்ணணும்னா வி கேன் பே இட் இன் எஸ்டிஆர். இது ஐஎம்எஃப்ல இருந்தாலும் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நம்மளோட ஃபாரின் கரன்சி ரிசர்வ் கேட்டகரியில் இருக்கும். இப்போ 100 crore 100 எஸ்டிஆர் நமக்கு ஹோல்டிங் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எப்போ கிரைசிஸ் சுச்சுவேஷன்லேயும் வி கேன் யூஸ் இட், வி கேன் எக்ஸ்சேஞ்ச் இட் இன் த யூரோவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜப்பானீஸ் என்ன நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் நாட் அ கரன்சி, இட் இஸ் நாட் அ கிளைம் ஃப்ரம் தி ஐஎம்எஃப்லேருந்து நம்ம பணம் வாங்குறதுக்கு இதை பயன்படுத்த முடியாது. பட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு we will get a quota. ஸோ அது எஸ்டிஆர் கேட்டகரியில் எஸ்டிஆர் கேட்டகரியும் கிடைக்குது, ஓட்டிங் பவரும் நமக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் ஃபாரின் கரன்சி அப்படின்றத சொன்னேன். தட்ஸ் ஒய் ஸோ ஐஎம்எஃபோட மீட்டிங்கில் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஒய் நியூ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை எதிர்த்துருக்காங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் ட்ராயிங் ரைட்ஸ்னால் என்னன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஒய் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட். தென் 8th நியூஸ் வந்து எக்ஸ்போர்ட் curves on paracetamol formulation removed. இப்போ COVID-19 ஸ்ப்ரெட் அதிகமாக இருந்ததுனால இந்தியாவில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஹைட்ராக்சி குளோரோக்யூனாக இருக்கட்டும், ஏபிஐ ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பேராசெட்டமால்ன்றது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 13 ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை நம்ம அலோவ் பண்ணலை. இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்ச் 3லேருந்து நம்ம அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேராசெட்டமால் மூலமாக, பேராசெட்டமால் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அ மெடிசன், ஃபிக்ஸட் டோஸ்ன்னு சொல்லுவாங்க காம்பினேஷன். அப்படின்னா பேராசெட்டமால் இஸ் அ பார்ட். இனி தலைவலி, காய்ச்சலுக்கு வந்து பேராசெட்டமால்னு வச்சுக்கோங்க. இல்லை லைக் ஹெட்டேக்கு இந்த மாதிரியான டேப்லெட்ஸை சேர்க்குறாங்க, மெடிசனை சேர்க்குறாங்க. இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு பர்பஸுக்கான ஸ்கின் டிசீஸ்க்கான ஒரு மெடிசன் அதில் சேர்க்குறாங்க. அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இட் இஸ் நாட் அக்யூரேட்டாக நான் சொல்லலை. அப்படி சேர்க்குறாங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபிக்ஸட் டோஸ் காம்பினேஷன். ஒரு பல விதமான நோய்களுக்கு ஒரே விதமான மருந்து. ஸோ அந்த மாதிரி பேராசெட்டமாலை வச்சு ஒரு மெடிசன், அது வந்து ஒரு பார்ட். அப்படின்னா இந்த மாதிரி மெடிசனை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். வெறும் பேராசெட்டமால் ஆக்டிவ் லைக் பார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ஸாக இருக்கக்கூடிய இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்மசூட்டிக்கல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ன்றது இந்தியாவில் 2004 உருவாக்கப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே பார்மா எக்ஸ்போர்ட் அதிகப்படுத்துறதுக்காக. நான் பேராசெட்டமாலை பற்றி சொன்ன உங்களுக்கு இந்தியாவில் இப்போ ஹியூஜ் வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மந்த்தும் நம்ம 5000 tons வந்து இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். தெர் இஸ் குளோபல் டிமாண்ட் இருக்கிறதுனால நிறைய கண்ட்ரிஸ் நம்ம ப்ரொவைடும் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக. ட்ரேட் ரிலேட்டடாகவும் பண்ணி அமெரிக்கா போன்ற கண்ட்ரிஸுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது அரப் கண்ட்ரிஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அவங்க தான் வந்து இந்தியாவிலேருந்து எந்த பொருளெல்லாம் உள்ளே வரலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து அலோவ் பண்ணக்கூடிய லைக் ஒரு பாடி இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வரும். தட்ஸ் வை இட் வாஸ் நியூஸ். இந்த 9th நியூஸ் எடுத்துக்கிட்டால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே இப்போ 18th April வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம். COVID-19னால பெருசாக பண்ணலை. இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மானுமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் தான் இந்த டே வந்து இட்ஸ் அ பாடி பிலாங்ஸ் டு யுனெஸ்கோ. அவங்க தான் வந்து இந்த டே வந்து சஜஸ்ட் பண்ணி இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் 1982லேருந்து. 1983 இட் வாஸ் அப்ரூவ்டு பை தி யுனெஸ்கோ. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா ஷேர்டு கல்ச்சர், ஷேர்டு ஹெரிட்டேஜ், ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ எல்லாருமே குளோபல் யூனிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுங்க பிகாஸ் ஆஃப் த COVID-19. ஸோ இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மானுமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிட்டு சொன்னவங்களுக்கு இட்ஸ் அ பார்ட் ஆஃப் யுனெஸ்கோ. ஸோ கல்ச்சரல் வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கல்ச்சரல் லைக் கன்சர்வேஷன் பண்ணுறது, ப்ரொடெக்ஷன் பண்ணுறது, ஸோ பில்டிங்ஸை பாதுகாக்கிறது, கலாச்சாரங்களை பாதுகாக்கிறது. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் அந்த மீட்டிங்ஸில் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய பாடி, அதை மானிட்டர் பண்ணக்கூடிய பாடி. ஸோ இந்த கன்வென்ஷன் அடிப்படையில் தே ஆர் ஹேவிங் ஸோ லாட் ஆஃப் கன்வென்ஷன் லிஸ்ட், கன்சர்வேஷன் லிஸ்ட். ஒன்று வந்து நேச்சுரல் லைக் ஹெரிட்டேஜ் சைட்ஸை கன்சர்வேஷன் பண்ணுற, மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ், அப்புறம் கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா ரெட் ஃபோர்ட் நான் போட்டிருக்கேன். ரெட் ஃபோர்ட் இஸ் அ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் பில்டிங். அதே மாதிரி உங்களுக்கு டெம்பிள்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சர்ச்சஸாக இருக்கட்டும், இல்லைனா கேவ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே டேஞ்சபிள் ஹெரிட்டேஜ் சைட்ஸ். இதெல்லாமே கல்ச்சரல் கேட்டகரியில் வரும். யூ கேன் சி பை திஸ். யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த கமிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது, நேச்சுரல் சைட்ஸ் இருக்குது, மிக்சட் சைட்ஸ் இருக்குது. ஸோ கல்ச்சரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லீ கார்பூசியர், சண்டிகரோட ஆர்கிடெக்சர், நலந்தா யூனிவர்சிட்டி இட்ஸ் அ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். அதுமாதிரி ராணி கே வாவ் அப்படின்றது ஸோ த ஸ்டெப் வெல்ஸ் இன் ராஜஸ்தான் ஏரியாவில் வரும். அதே மாதிரி நேச்சுரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காசிரங்கா நேஷ்னல் பார்க்காக இருக்கட்டும், கெலடியோ நேஷ்னல் பார்க்காக இருக்கட்டும், மனாஸ் நேஷ்னல் பார்க், சுந்தர்பன்ஸாக இருக்கட்டும், நந்தாதேவி, வெஸ்டர்ன் கேட்ஸ் வந்து கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய கேவ்ஸ் அதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய உயிரினங்கள், ஸோ இயற்கை ரீதியான கல்ச்சரல் எண்டமிக் ஸ்பீஷிஸ் அங்கே இருக்குன்னா அதை அனௌன்ஸ் பண்ணி. மிக்சட் அப்படின்னா கல்ச்சரலும் இருக்கும், நேச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் தான் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அது நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கஞ்சன்ஜங்கா, சிக்கிமில் இருக்கக்கூடியது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அப்பார்ட் லைக் யுனெஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஹெரிட்டேஜ் லைட்டில் இது ஒவ்வொரு வருஷம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 38 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. 30 வந்து கல்ச்சரில் நான் உங்களுக்கு காமிச்சது, 7 வந்து நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்களுக்கு இந்த காசிரங்கா இல்லை காளிரங்கா ஐயா காசிரங்கா நேஷ்னல் பார்க் காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா. அதே மாதிரி மிக்சட் சைட்ஸில் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், கஞ்சன்ஜங்கா. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, இந்த லிஸ்ட்டை பாதுகாக்கக்கூடியது. ஒவ்வொரு கண்ட்ரிஸும் இதே மாதிரி இருக்கும், அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய குரூப் தான் இவங்க. தென் 10th நியூஸ் வந்து ஆர்டிக்கிள் எமர்ஜென்சி பேசிக் இன்கம். எமர்ஜென்சி பேசிக் இன்கம்ன்றது இப்போது பால் குருக்மேன் அப்படின்றவர் வந்து லைக் நோபல் லெவரேட், அவர் வந்து டிசாஸ்டர் ரிலீஃப்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பேசிக் இன்கம். இப்போ யூனிவர்சல் பேசிக் இன்கம்ன்றது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் மந்த்லி வைஸில் இப்போ நார்வே போன்ற கண்ட்ரிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிஸுக்கும் தே வில் ப்ரொவைட் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி பெர் மந்த். அப்போ அது வந்து அவங்க வந்து பாவர்ட்டிக்கு போகாமல் பாதுகாக்கும். அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தும், ஜாப் க்ரியேட் ஆகும். ஸோ தட் இஸ் யூனிவர்சல் பேசிக் இன்கம். அதே மாடலில் ஒவ்வொரு கண்ட்ரியும் லைக் எமர்ஜென்சிக்கு பேசிக் இன்கம் ஒன்று உருவாக்கி வைக்கணும். அது எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி பாவர்ட்டி அதில் 2 கேட்டகரி சொல்லலாம். ஒன்று வந்து டிசாஸ்டர் ரிலீஃபுக்கு, இன்னொன்று வந்து ஸ்டிமுலஸ் த காம்பனன்ட். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஷட் டவுனில் இருக்குல்லையே, லாக்டவுன். ஸோ தேர் இஸ் நோ ஜாப், நோ சேலரி அப்படின்றப்போ ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் வெரி லெஸ். ஸோ ஜாபுக்கு சேலரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஸோ அந்த பாவர்ட்டி சுச்சுவேஷனில் இப்போ டெய்லி ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், பாவர்ட்டிக்கு போயாச்சு அப்படின்னா அவங்கள அந்த 1 மந்த் பாதுகாக்கிறதுக்காக வி ஹேவ் டு கிவ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட், பேசிக் இன்கம் கொடுக்கணும். அதே மாதிரி திருப்பி அவங்க போயிட்டு இப்போ மளிகை கடை நடத்துகிறவங்க, இல்லைன்னா நார்மலாக ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாமே அவங்க வந்து லைக் இப்போ போயிட்டு திருப்பியும் கேபிட்டல் போட்டு முதலீடு பண்ணி அவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஆல்ரெடி தேரன் இப்போ லைக் ஸ்ட்ரகிளில் இருக்காங்க, இப்போ அவங்கள்ட்ட கேபிட்டல் இருக்காது. ஸோ கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இப்போ எம்எஸ்எம்இயாக இருக்கட்டும், செக்டார்ஸை, ஸோ அதன் மூலமாக தான் ஜாப் ப்ரொடக்ஷன் உருவாகும். ஸோ அது 2ஐயும் தான் இவர் வந்து எமர்ஜென்சி பேசிக் இன்கம்னு சொல்லியிருக்காரு. ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போது கொரோனா கோமா உருவாயிருக்கு. ஸோ தெர் இஸ் அ ஸ்டால் டவுன் இந்த எக்கானமி. யூனிவர்சல் பேசிக் இன்கம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எக்கனாமிக் சர்வே 2016-17 வந்துருச்சு. ரைட் டு பேசிக் இன்கம்ன்றது ஸோ அவங்களோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை. ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து பெரிய அளவில் மக்களுக்கு ஃபுட் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணும், எக்கனாமியில் டிமாண்டை உருவாக்குறது ஹெல்ப் பண்ணும், அவங்க வந்து பாவர்ட்டியில் ட்ராப் ஆகிறத தடுக்க முடியும். ஸோ இம்ப்ளிமெண்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ப்ராப்பராக பேங்க் அக்கௌண்ட் நிறைய பேர் கிடையாது கொடுக்குறதுக்கு. 500 rupees வந்து ஜன்தன் ஜாம் அக்கௌண்ட் மூலமாக கொடுத்துட்டு இருந்தாலும் ஸோ தேர் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் த பீப்புள் அப்படின்றது. ஸோ அதை வந்து ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் அப்படின்றதான் இந்த வே ஃபார்வர்டில் சொல்கிறாங்க. Then national list on intangible cultural is உங்களுக்கு காமிச்சது மாதிரி UNESCO ஓட like cultural propertiesல ரெண்டு இருக்கு cultural category intangible tangible tangible ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உணர முடியும் caves எடுத்துக்கிட்டீங்கன்னா red fort so இதெல்லாம்மே வந்து இப்ப painting எடுத்துக்கிட்டீங்கன்னா so இதெல்லாம்மே வந்து tangible intangible அப்படினா dance forms painting பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து intangible so painting paint வந்து அந்த அவங்க ஃபினிஷ் பண்ண paint வந்து painting வந்து it is a tangible listல வரும் ஆனா அவங்க பண்ணக்கூடிய ஆர்ட் ஃபார்ம்ஸ் அதே மாதிரி யோகாவா இருக்கட்டும் இல்லனா கும்பமேளா ஃபங்க்ஷன் so அதே அது ரீசன்ட் ஆட் பண்ணப்பட்டது so இதெல்லாம் வந்து tangible intangible cultural heritage listல இந்தியா பொறுத்த வரைக்கும் 13 intangible heritage list வந்து cultural listல இருக்கு ஆல்ரெடி யுனெஸ்கோல ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் we having more than 100 அது இப்போ அந்த லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது எந்த பேசிக்ல எடுத்துட்டாங்க அப்படினா social practices rituals festival events அது நான் உங்களுக்கு சொன்னேன் மெயின்லி கும்பமேளா இஸ் அன் இன்டான்ஜிபிள் எடுத்துக்கலாம் யோகா அதே மாதிரி கலரி இருக்கும் கலரி பயிர் கேரளாவில் ஸோ ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட்மேன்ஷிப் அவங்க பண்ணக்கூடிய இப்போ ஒரு லைக் பாட்ரி பண்ணுறாங்க அது வந்து மற்ற இடத்துல பண்ணுறதோட யூனிக்காக இருக்குது அப்படின்றப்போ இட்ஸ் அது வந்து ஒரு கலை இப்போ அந்த பாட்ரி இல்லை சரியா அந்த பாட்ரி பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் ஸோ அதுக்கு பேர் இன்டான்ஜிபிள் ஸோ இதெல்லாம் உணர முடியாத விஷயங்கள் ஸோ இந்த கலைகளுக்கு இந்த கலைகளை அப்ரூவ் பண்ண முடியுமா இந்தியாவில் இப்போ 100க்கு மேலே லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிங்க தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ் தென் 12th நியூஸ் வந்து கண்டெய்ன்மெண்ட் பிளான் கண்டெய்ன்மெண்ட் பிளான்ன்றது இப்போ ஒரு ஏரியா வந்து ஒரு கிளஸ்டராக இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் சென்னையில் ஒரு கிண்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா சைதாப்பேட்டை எடுத்துக்கோங்க ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப COVID-19 அஃபெக்ட் ஆன பிளேஸ் ஸோ அந்த ஏரியாவை கண்டெய்ன்மெண்ட் பண்ணி அந்த ஏரியாவிலேருந்து இன்னொரு சோஷியல் கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டிங் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே கண்டெய்ன்மெண்ட் பண்ணுவாங்க அவங்க அங்கே சர்வே கண்டக்ட் பண்ணுவாங்க ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து யார் யார் கூட அவங்க காண்டாக்டில் இருந்தாங்க அந்த மேப்பிங் பண்ணுவாங்க மேப்பிங் பண்ணி குவாரண்டைன் பண்ணுவாங்க கிளஸ்டர் கண்டெய்ன்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொன்னேன் அது வந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்குது இப்போ பஃபர் சோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைதாப்பேட்டை வந்து இல்லைன்னா கிண்டி வந்து கண்டெய்ன்மெண்ட் சோனில் வருது இல்லைன்னா சென்னை வருது அப்படின்னா சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு இந்த ஏரியாலாம் இங்கேருந்து இந்த கிளஸ்டர்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பான ஏரியா திருவள்ளூர் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஸோ அதை வந்து பஃபர் சோனாக சொல்லுவாங்க ஸோ தட்ஸ் இட் வாஸ் நியூஸ் ஸோ இது இப்போ COVID-19ல் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி டு ஸ்ப்ரெட் கண்ட்ரோல் த ஸ்ப்ரெட்டிங் தென் 13th நியூஸ் வந்து FDI ஃப்ரம் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஸோ மெயின்லி இப்போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ரூட் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் ஆட்டோமேட்டிக் ரூட் இருக்குது கவர்மெண்ட் ரூட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வால்மார்ட்டே வச்சுக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ FDIன்னா டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனி உருவாக்குறது இல்லைன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் மூலமாக ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் சேருது இது எல்லாமே வந்து FDI தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க இப்போ கூகுள் வந்து உருவாக்குது அப்படின்னா இட்ஸ் FDI அப்போ கூகுள் வந்து வர்றதுக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கிட்டு வருது அப்படின்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் ரூட் வர்றதுக்கு முன்னாடி ஸோ ஐ எம் கம்மிங் டு இந்தியா டு இன்வெஸ்ட் கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் இந்தியா தட் இஸ் கவர்மெண்ட் ரூட் அதே இது கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தே ஆர் இன்ஃபார்மிங் டு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் தட் இஸ் ஆட்டோமேட்டிக் ரூட் இப்போது எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 26% ஆட்டோமேட்டிக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க 49% வந்து யூ கேன் இன்வெஸ்ட் தட் இஸ் இன் கவர்மெண்ட் ரூட் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா 26% வந்து அவங்க இப்போ ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியோட லைக் ஒரு லைக் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஃபென்ஸ் கேட்டகரியில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி தசால்த்து நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா வித்தவுட் பர்மிஷன் தே கேன் கம் அப் டு 26% இன்வெஸ்ட்மெண்ட் அதே இது மீதி 49% இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இல்லைன்னா அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க தே ஹேவ் டு கெட் பர்மிஷன் ஃபர்ஸ்ட் தென் ஒன்லி தே கேன் கம் அண்ட் இன்வெஸ்ட் இன் இந்தியா இது நார்மலாக இருக்கக்கூடிய FDI ரூல்ஸ் நமக்கு இது ஆட்டோமொபைல் செக்டர் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நம்ம லைக் கவர்மெண்ட் ரூட்டுக்கு செல்ல அலோ பண்ணுவோம் ஸோ 100% கவர்மெண்ட் ரூட் அலோ பண்ணுவோம் லைக் 100% ஆட்டோமேட்டிக் ரூட்டுன்னு சில பொருட்களுக்கு அலோ பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாமே நார்மலாக இருக்குது ஆனால் இப்போது ஏன் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா இப்போ நம்ம பங்களாதேஷ் பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ரூட்டில் அலோவ் பண்ணுறதில்ல ஸோ கவர்மெண்ட் ரூட்டில் தான் அலோவ் பண்ணுறோம் ஏன்னா So they can make some land bond like நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஓனர்ஷிப் அவங்க எடுத்துக்க முடியும். அதன் மூலமாக it will curb the rights, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஸோ பாகிஸ்தான் இப்படிப்பட்ட கண்ட்ரிஸ் நம்ம இந்தியாவில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதை, ஆட்டோமேட்டிக் ரூட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம தடுக்கிறோம். சைனாவுக்கு அந்த மாதிரி தடைகள் நம்ம இது வரைக்கும் கொடுக்கல, ஆனால் இப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறோம். பிகாஸ் சைனா வந்து கெயினில் இருக்காங்க இன்றைக்கி, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே இன்றைக்கி டவுனில் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகுது, பிஸ்னஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. இப்போ சைனா என்ன பண்ணுது அப்படின்னா, தே ஹேவிங் ஹியூஜ் மணி, ஸோ தே ஆர் இன்வெஸ்டிங் இன் தி ஷேர் மார்க்கெட்ஸ். இப்போ நிறைய கம்பெனிஸை எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஷேர் மார்க்கெட் டவுனாக இருக்குது. ஸோ அப்போது இந்தியா என்ன நினைக்குது அப்படின்னா, சப்போஸ் இஃப் தே பர்ச்சேஸ் ஆல் த ஷேர்ஸ், நிறைய கம்பெனிஸோட ஷேரை வாங்கிட்டாங்க அப்படின்னா, தே கேன் கண்ட்ரோல் தி இந்தியன் எக்கானமி, இந்தியாவோட பொருளாதாரத்தை அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் சைனா என்ன பண்ணுது அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனாலேருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ரூட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை மேண்டேட்ரி அப்ரூவல் இஸ் மஸ்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட். அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் பர்மிஷன் பண்ணி வாங்கிட்டு தான் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் அ நியூஸ். So that's all about today's current affairs. Any doubts you can comment on the YouTube comment section. Thanks a lot, students. We will go in poverty.